ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இந்த இமாண்டிக் விஜய் விளாக் இன்றைக்கி நம்ம எங்கே பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரா கேவ் டெம்பிள். அப்படின்னா கேவ்னா அந்த குகை தான். அந்த குகைக்குள்ளே ஒரு சிவன் டெம்பிளும் ஒரு ராம டெம்பிளும். அது வந்து ஒரு குகைக்குள்ளே நம்ம உள்ளே நடந்து போயிட்டு ஒரு அட்வென்ச்சராக இருக்கும், உள்ளே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டெம்பிள். வாங்க பார்க்கலாம். நாம் உள்ள கோயில் போகிறதுக்கு முன்னாடியே ரெண்டாவது சைடை வந்து டிராயிங் வரைஞ்சிருப்பாங்க. நம்ம ராமாயணம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அதோ அதில் இருக்கிறது வந்து சிவன், பார்வதி, விநாயகர், கணபதி, ராமலட்சுமி, சீதா, அனுமன், இவங்க எல்லாரும் அந்த ஸ்டோரியோட கதை வந்து இங்கே டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. வந்து பாருங்கள் எவ்வளோ கேவ் டெம்பிள் உள்ளே போக போகிறோம். உள்ளே போனோம்னா ரைட் சைடில் பாருங்கள், ரொம்ப தூரமாக இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து நடந்து போக முடியாது, படுத்துட்டு ஏதோ அட்வென்ச்சர் மாதிரி தான் போக முடியும். இதுவும் நல்லா இருந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நான் ஒரு டைம் போயிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர, செக் பண்ணிவிட்டு ஒரு நாள் வாங்க, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாமியை பார்க்க போகிறோம். சிவனும் ராம டெம்பிளும் உள்ளே இருக்குது, அட்வென்ச்சராக கட்டியிருக்காங்க இந்த டெம்பிள் குகைக்குள்ளே. இதை பாருங்கள், சிவலிங்கம் இருக்கா, அது பக்கத்தில் விநாயகர், அது பக்கத்தில் வந்து அந்த ராம டெம்பிள், ராம லக்ஷ்மி சீதா இவங்கெல்லாம் டெம்பிள்லாம் இருக்கா. இப்போ வந்து இந்த டெம்பிளுக்குள்ளே வந்து இந்த கோபுரால் எடுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பூசாரிக்கிட்டு கேட்டு பூசாரியே எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க, அவனுக்கு ஒரு மிக்க நன்றி. பாருங்கள் நல்லா எடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சிலை. இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நான் இது மாதிரி பார்க்குறேன். இந்த குகைக்குள்ளே இருக்கிற சிவனும் ராம டெம்பிளும் நல்லா இருக்கு. நீங்கள் பார்க்கணுன்னா பெங்களூரில் உலிமாவை போகிற வழியில் கேவ் டெம்பிள்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாம். ஓகேவா? இதுக்குள்ளே தியானம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ், அமைதியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் தியானம் பண்ணலாம். இந்த டெம்பிள் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து டைமிங் தான், மார்னிங் ஈவினிங் தான். ஆஃப்டர்நூனில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு வாங்க இந்த டெம்பிள் பார்க்கணுன்னா. ஓகேங்களா? இந்த டெம்பிள் வந்து கேவ் டெம்பிள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள். இது அப்படியே ஒரு ரவுண்டு நம்ம சுற்றிட்டு வெளியே போக போகிறோம். வெளியே போயிட்டு அந்த ராமாயணம் இதெல்லாம் பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது வந்து ஒரு பூசாரி, ஒரு சிலை இருக்குது, அது இப்போ கட்டிகிட்டே இருக்காங்க. கட்டின அப்புறம் நெக்ஸ்ட்டு எபிசோடில் வந்து அது மாதிரி வீடியோலாம் போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நாகர் இருக்குங்களே, அந்த லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து நாகர் சாமி. அந்த பாரு நாகதேவதை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, நாகப்பாம்பு, இது இதெல்லாம் வந்து வேண்டதெல்லாம் இது மாதிரி வந்து கும்பிடுவாங்க. இது ஒரு இந்த லேடிஸ் இவங்களாம் கும்பிட்ற நல்ல சாமி, எதுவும் ப்ராப்ளம் வராத பார்த்துக்கும்.